விழுப்புரம் அருகே ஆந்திராவில் இருந்து மதுரைக்கு கடத்திய நூற்று முப்பத்து நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆந்திராவில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் வழியாக மதுரைக்கு லாரியில் கஞ்சா கடத்தப்படுவதாக விழுப்புரம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் போது ஒரு லாரியை சந்தேகத்தின் பெயரில் சோதனை செய்ததில் துணி பாக்கெட்டுகளில் நூற்று முப்பத்து நான்கு கிலோ எடை கொண்ட கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்